வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ லால் சலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படத்தில் நீங்கள் ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கீங்க அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆயும்? தலைவர் படம் நடிக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு கிஃப்ட் தானே, தரிசனமாக இருந்தால் அது எத்தனை தடவை நடந்தாலும் அது வந்து தகட்டவே தகட்டாது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ரோல். ஸோ விஷ்ணு விஷால் விக்ராந்த் பிரதர் இது எல்லாத்தையும் விட தலைவர் கூட இருக்குது அப்படிங்கிறது. ஸோ லைக்காவோட ப்ரொடக்ஷனில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இதில் பயங்கரமான கான்டென்ட் ஓரியன்ட் ப்ளஸ் பிரம்மாண்டம் ரொம்ப முக்கியமான அழுத்தமான கருத்து இதில் எல்லாம் இருக்கிற ஒரு படத்தில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது. வெரி நைஸ். ஸோ நீங்கள் லைக்கா பற்றி சொன்னீங்க. ஸோ லைக்கா அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் மாதிரி ஆயிடுச்சு. நம்பிக்கையான படங்கள் கொடுப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நேம் ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும். என்ன டேட் கொடுத்தாங்களோ அந்த டேட் முடிஞ்சு இது வரைக்கும் அப்படிதான் நடந்துருக்கு. டப்பிங் காலையில் இத்தனை மணிக்கு எனக்குன்னா அத்தனை மணிக்கு நான் போகிறப்ப எனக்கு ஃப்ரீயாக இருக்கு. காலையில் ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் இருக்கு. ஸோ இது வந்து சொன்னபடி நடந்துட்டே தான் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, இப்போ இந்த நிமிடம் வரைக்கும். ஸோ அதான் லைக்கா ப்ரொடக்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அது லைக்கா இருந்து வரப்போ ரொம்ப கண்டிப்பா வெரி நைஸ். அண்ட் அதே மாதிரி லால் சலாம் படத்துல ஏஆர்ஆர் உடைய மியூசிக் மேஜிக் பண்ணிருப்பாரு அவர் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியாச்சு ஹிட் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். நீங்க சொன்னது இப்போ இசை விளையாட்டு விழாங்கிறதுனால ரஹ்மான் சார் நம்ம முகத்துக்கெல்லாம் பிஜிஎம் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும்ல, அது வந்து நான் யோசிச்சு வச்சு பார்ப்பேன். ஆஹா, படம் முடிச்சு இந்த இடத்துல இப்படி பண்ணிருப்பாரு அப்படி பண்ணிருப்பாரு, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்றீங்க, எல்லாமே ஃபேன் பாய் மொமெண்ட் தான். ஓகே, இந்த படத்துல வர்க் பண்றது எல்லாமே நீங்க வந்து பெரிய ப்ரொடக்ஷனா இருக்கும், தலைவருக்கா இருக்கும், ரஹ்மான் சாருக்கா இருக்கும், சோ எல்லாமே ஃபேன் பாய் மொமெண்ட். கிளிக்கிட்டே இருக்கு, நாதனா நாதனா நம்ம அந்த ஒரிஜினல் தானா அப்படிங்கற மாதிரி. சோ ஸ்வீட். சோ ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல அவருடைய வாய்ஸ் பிடிக்குமா? நான் பொசுக்கு இந்த கேள்வி கேட்டீங்க. ரெண்டு கண்ணல எது பிடிக்கும் கேக்குற மாதிரி இருக்கு, ரெண்டுமே தான். அப்படியே அடிச்சிர முடியல. அதுல ஒண்ணு இருக்கு, ஒரு மேஜிக் இருக்கு, அவர் பாடுறப்ப ஒரு மேஜிக் இருக்கு, மியூசிக் பண்றப்ப ஒரு மேஜிக் இருக்கு. முன்னாடி இருப்பாரு தொழில் பக்தி. அவர் வந்து அவரோட ப்ரிப்ரேஷன், அவர் ஆன்செட்டில் அவர் இருக்கிற விதம், அவர் டைலாக் வந்து இம்ப்ரைஸ் பண்ணுறது, ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை இன்னும் இம்ப்ரைஸ் பண்ணுறது, அடுத்தது ஷார்ட்டுக்கு ஒரு மெனக்கேட்டுறது, தொழில் பக்தி ஒழுக்கம் அதுதான் அவர். He's superstar for a reason, இல்ல சும்மாலாம் இது கிடையவே கிடையாது. கண்டிப்பா இப்போ வந்து அவர் உழைக்கிற உழைப்பு வந்து யாருக்கும் உழைக்க முடியாது. வெரி நைஸ். ஸோ லால் சலாம் படத்தை பற்றி ஒரு வார்த்தையில் நச்சுன்னு சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? மொத்த சமுதாயத்தின் கண்ணை திறப்பான் இந்த லால் சலாம். ஓ, டீப்பா இருக்குங்க. ஸோ அதுதான் லால் சலாம். சோ எஸ், விக்ராந்த் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? மத்த ஹீரோஸ் விஷால் பிரதர் அண்ட் விக்ராந்த் ரெண்டு பேரோட அந்த எனர்ஜி இருக்குல்ல, படம் வந்து நீங்க டீசர் பாக்குறப்ப தெரியும் ஒரு கிரிக்கெட் பேஸ்டா இருக்குமோ அப்படின்னு. சோ அந்த ஃபிட்னஸ் அந்த உழைப்பு ஒண்ணு இருக்குல்ல, சும்மா ஆக்ஷன் பண்ணிட முடியாது, ஆக்டிங் ஆக்டிங் தானே நான் பண்ண முடியாது. அவ்வளவு உழைச்சிருக்காங்க அந்த படத்துல ரெண்டு பேருமே, பிசிக்கலா மென்டலா அவ்வளவு டயர்ட் ஆகும் இருந்தாலும் அவங்களோட இன்புட் அவங்களோட படங்கள் நாம பார்த்துருக்கோம், அது தெரியும், படத்துல பார்த்தா தெரியும். நீங்க ரியல் லைவ் மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கும். ஓ ஓகே, அந்த இம்பாக்ட் இருக்கும். ஐஸ்வர்யா மேம் அண்ட் விஷ்ணு சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண விதங்கிறது ரொம்ப பெருசு. செட்டில் நாங்கள் வருவோம், ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவோம், பட் அதை வந்து ஸ்டேஜிங் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டும் எடுக்கிறது, ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க க்ரௌண்ட்ல, ஒவ்வொரு பெரிய சீன் கலவர சீன் அதுதான் அவ்வளோ ஒர்க் வேணும். ரெண்டு பேர் அவ்வளோ வந்து சூப்பராக பண்ணாங்க, அது மறக்கவே முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஐஸ்வர்யா மேம் ஒர்க் பண்ணது. சொல்றது கேட்கும் ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்றது. டெஃபினெட்லி தரமான சம்பவம், தலைவர் நிரந்தரம் சம்பவம், ஒரு பயங்கரம் பயங்கரம். சோ எஸ், நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல வந்து கிரிக்கெட் அப்படின்றது ரொம்ப அழகா விறுவிறுப்பா காமிச்சிருப்பாங்க. சோ இட்ஸ் a big part of the film அப்படின்றத நம்பி நாங்க வந்து ஒரு விஷயம் பண்ண போறோம். என்னையும் மதிச்சு இந்த டிக்கெட் பேட்டல்லாம் வந்து சைன் பண்ண சொல்றதுங்கிறது ஹாப்பியான மொமெண்ட். அது இந்த மாதிரி படத்துல நடக்கிறது. யா,